நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க சுவாமி கோயில் வருடாபிஷேகம். சுதர்சன ஹோமம் வளர்த்து மூலவர்களுக்கு அபிஷேக ஆராதனை. நெல்லை குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த திரளான பக்தர்கள். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழா. தங்க ரதத்தில் வலம் வந்து அருள் பாலித்த அம்பாள். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரகுமாயி சமேத சுதர்சன பாண்டுரங்க சுவாமி திருக்கோயிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுதர்சன ஹோமம் வளர்த்து மூலவர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய் சேர்ப்பித்து பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு சுதர்சன ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பின்னர் கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உதிரிப்பூக்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்தி சமர்ப்பித்ததும் ஸ்ரீ ரகுமாயி சமேத மூலவர் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதனிடையே குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களை மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்து மூலவர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சகசிரதாரை வழியே புனித நீரை ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிக்கும் ஸ்ரீ ரகுமாயி தாயாருக்கும் விசேஷ அலங்காரம் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலா துவங்கியது. சுவாமியும் தாயாரும் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வர பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றான நெல்லை குறுக்குத்துறையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்களுடன் தேரடிக்கு அழைத்து வந்தனர். திருத்தேரில் கொலுவெருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்களின் பல்லக்கு திருவீதி புறப்பாடும் அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் பஞ்சாங்க வாசிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பல்லக்கில் ஸ்ரீ சீதாபிராட்டியுடன் ஸ்ரீ கோதண்டராமர் வீதி உலா வந்தருளினார். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்கள் பூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ சீதாதேவி சர்வாபரண பூஷிதையாக திருக்காட்சி தர சுவாமி கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி கோதண்டராமராக புன்னகை சிந்தியபடி அருள் பாலித்தார். பல்லக்கில் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். இதையடுத்து கோயிலில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக ஸ்ரீ கோபாலனும் சுவாமிக்கு முன்பு ஸ்ரீ செங்கமல தாயாரும் மேடை மீது எழுந்தருளி அருள் பாலிக்க பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக தங்கரத வீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் அலைமகளும் கலைமகளும் உடனிருக்க சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ காமாட்சி அம்பாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். நகரின் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் வடம் பிடிக்க தங்கரத புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பால்குட ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து உற்சவர்களுக்கு ஷீராபிஷேகம் எனும் பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக குன்றின் அடிவாரத்தில் உள்ள பழமையான அருள்மிகு ஆறுமுக சுவாமி திருக்கோயிலில் 1008 பால்குடங்களை வைத்து முருகனின் திருவுருவப் படத்திற்கும் பால்குடத்திற்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று திருத்தணி முருகன் கோயிலை அடைந்தனர். அங்கு காவடி மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த
உற்சவ ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தாலும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலாலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி அழகாக அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள திவ்ய தேச கோயிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலய உற்சவத்தையொட்டி தெய்வங்கள் திருவீதி புறப்பாடு கண்டருளினர். இதையொட்டி வெள்ளிக்கேடயத்தின் மேல் எழுந்தருளிய தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்து பிரகாரங்கள் வழியாக கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி மரியாதை செய்து உற்சவர்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் உலா புறப்பட்டனர். இருக்குடை சேவையோடு மாடவீதியில் வலம் வந்த தாயார்கள் சமேத பக்தோசுத பெருமாளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு வீதி உலா முடித்து கோயில் முன்பிருக்கும் நான்கு கால் மண்டபத்தில் நின்றருளிய உற்சவர்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு, கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள விநாயகர் ஆலயங்களில் சங்கடகர சதுர்த்தியையொட்டி நடத்தப்பட்ட அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. ஈரோட்டில் உள்ள அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகர் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் பட்டுடுத்தி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடம் சூட்டி பலவித கனிகளால் மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர். தனது தந்தத்தை உடைத்து இராமாயண காவியம் எழுத அமர்ந்த கோலத்தில் வலம்புரி விநாயகராக அருளும் கணநாதனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காண்பித்தனர். ஈரோட்டில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியையொட்டி சந்தனக்காப்பு சாற்றி பழங்கள் மாலை அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். சக்தி மைந்தனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டதை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த கணநாதனுக்கு பஞ்சதீபாரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோயிலில் நாகதேவதைகளுடன் அமர்ந்து அருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப்பொடி, பால், தயிர், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கணநாதனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலை மணிவித்து அலங்காரம் செய்து நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருமேனியோடு அமர்ந்து அருளும் மூலவருக்கு தங்கக்கவசம் சாற்றி எருக்கம்பூ மாலையுடன் தாமரை மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகிய திருக்கோலத்தில் காட்சி கொடுத்த விநாயக பெருமானுக்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள அருள்மிகு வெக்காளியம்மன் மற்றும் முசிறியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றன. திருச்சி உறையூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயில் தேரோட்டத்தன்று அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இதேபோல் முசிறி அருகே சீலை பிள்ளையார் புத்தூரில் உள்ள அருள்மிகு கல்யாண மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மண்டபத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகளை துவக்கினர்.
இதனிடையே கோயிலில் உள்ள ஸ்ரீ சீதாராமர் சன்னதியிலிருந்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்தபடி ஊர்வலம் சென்றனர். மீண்டும் கோயிலை அடைந்து மண்டபத்தில் சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை நடத்தி ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு மங்கள நான் பூட்டி கோபுர ஆரத்தியும் கும்ப ஆரத்தியும் சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் மற்றும் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோயில்களில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் உற்சவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மூஷிகன் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு வெள்ளிப்பல்லக்கில் அஸ்திர தேவரையும் அங்குச தேவரையும் வைத்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். கோயில் திருக்குளப்படியில் வைத்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். அங்குச தேவருக்கும் அஸ்திர தேவருக்கும் பலவித திரவியங்களாலும் மந்திரங்கள் போதியபடி கலச நீராலும் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து திருக்குள நீரில் மூழ்கி தீர்த்தவாரி நடத்தியதும் அஸ்திர தேவருக்கும் அங்குச தேவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து பல்லக்கில் நிறுத்தி தூபத்துடன் ஏகதீப ஆரத்தியும் மகாகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். நிறைவாக மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை நாட்டரசன் கோட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி வெள்ளி குதிரை மீது எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் முக்கிய வீதிகள் வழியாக மங்கள வாத்தியங்களும் பக்தர்களும் புடைசூழ அழைத்து வந்தனர். இதையடுத்து ஆற்றில் இறங்கும் வைபவம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் இருக்கும் அருள்மிகு கருமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்பாள் சிம்ம வாகனத்திலும் தாயார்கள் சமேத சுதர்சன வெங்கடேச பெருமாள் கருட வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனை விசேஷமாக அலங்கரித்து சிம்மத்தின் மீது அமர்த்தி கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதேபோல் கருட பகவான் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுதர்சன வெங்கடேச பெருமாளையும் சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் கிரீடங்களும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தனித்தனி வாகனங்களில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். பிரிய பக்தன் மீது பெருமாளும் சிம்மத்தின் மீது அருள்மிகு கருமாரி அம்மனும் அமர்ந்து உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு சிறப்பு திருமஞ்சனத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றினர். பிறகு தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மல்லிகை சரங்களும் கனகாம்பரமும் அணிவித்து அலங்காரம் செய்து கும்ப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு நீலப்பட்டாடைகள் கட்டி ஆபரணங்கள் சூட்டி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகளும் மல்லிகை சரங்களும் சூட்டி அலங்கரித்தனர். நின்ற திருமேனியோடு அபயவரதம் காட்டியபடி அருள் பாலித்த ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்து தூபத்துடன் ஆலவட்டம் வீசி கும்ப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்ததும் கோயில் வளாகத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டியில் அமைந்துள்ளது அருள்மிகு துலுக்க சூடாமணி அம்மன் திருக்கோயில். இங்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவருக்கு தீப ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தேரடி வரை அங்க பிரதட்சணம் செய்தபடி வந்ததும் தேரோட்டம் துவங்கியது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ மீனாட்சி கல்யாணம் நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ பிரியாவிடை சமேத சுந்தரேஸ்வரரையும் அருகே அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்தனர். மந்திரங்கள் ஓதியபடி ஸ்ரீ பிரியாவிடைக்கும் ஸ்ரீ மீனாட்சிக்கும் மாங்கல்ய தாரணம் செய்தனர். தெய்வ திருக்கல்யாணத்தை கண்ணார கண்டு தரிசித்த பக்தர்கள் மீது அட்சதை தூவினர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மனத்துணைநாதர் மற்றும் எட்டுக்குடி முருகன் கோயில்களில் திருவிழாவையொட்டி தேரோட்டமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றன. வலிவலத்தில் உள்ள மனத்துணைநாதர் உடனுரை அருள்மிகு மழையின் கண்ணி அம்பிகை அருள்மிகு இருதய கமலநாத சுவாமி ஆலய தேரோட்டத்தன்று உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். யாகசாலை முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் தேரடியில் நின்றிருந்த திருத்தேரில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவர்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்குவளையை அடுத்த எட்டுக்குடியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பலவித காவடிகளை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். கோயிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வெண்ணியம்மன் திருக்கோயில். இந்த ஆலய திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். கோயிலில் ஸ்ரீ விநாயகர் மற்றும் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தினர். கோவை மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரிய வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கும் உற்சவருக்கும் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி கவசங்களுடன் மலர் மாலைகளும் ஆபரணங்களும் பூட்டி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய சுவாமிக்கு நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ கரிய வரதராஜ பெருமாளை சேவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஈச்சம்பட்டி அருள்மிகு மகாகணபதி ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் உள்ளது. இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் திருலிங்கேஸ்வரர் கோயில்களின் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலமும் மற்றும் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. மலைக்கோட்டை அருகே உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் பெரும் திருவிழாவை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கிரீடத்துடன் கவசங்களும் ஆபரணங்களும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். கோயிலை அடைந்ததும் அருள்மிகு பத்ரகாளியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகாதீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதேபோல் திருலிங்கேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கு பட்டாடை கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் பிரகாரத்தில் சுவாமி அம்பாள் உற்சவர்களை சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தி சுவாமி கரும்புக்கட்டை தலைமீது சுமப்பது போன்றும்
அம்பிகை கைகளில் ஏந்தி இருப்பது போலவும் அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு தீபம் காண்பித்ததும் உற்சவர்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க சுவாமி கோயில் வருடாபிஷேகம். சுதர்சன ஹோமம் வளர்த்து மூலவர்களுக்கு அபிஷேக ஆராதனை. நெல்லை குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த திரளான பக்தர்கள். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழா. தங்க ரதத்தில் வலம் வந்து அருள் பாலித்த அம்பாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.